தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன கவர்மெண்ட் பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மின்சாரத்துறையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புதிய வேலையை வந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி அந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பற்றி உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் மட்டும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் நான் மேலும் மேலும் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வீடியோ உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லைக் போகிறது ஃப்ரீ தான் நண்பா. ஸோ மறக்காம ஒரு லைக் போட்டு என்ன மோட்டிவேட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, மறக்காமல் டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மின்சாரத்துறையிலோட சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 40,000 ஸ்டார்ட் ஆகி அதிகபட்ச சேலரிஸ் மந்த்லி 140,000 வரைக்கும் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு எந்தவித முன் அனுபவம் இல்லைனாலும் சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் ரெண்டு பேருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். இது ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றதுனால மறக்காமல் எல்லாமே இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த மாவட்டத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே டவுன்லோட் பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைடு. ஸோ நீங்களே பார்த்தாலே தெரியும், பவர் கிரிட்னு இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஓகேவா, இங்கேருந்து சில பேருக்கு வந்து இந்த உண்மைதானா நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களே, ஸோ அந்த ரீசனுக்காக தான் கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட்டே காட்டியிருக்கேன். ஸோ இதிலேருந்து கூட பார்த்தீங்கன்னா உங்களால் நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். அண்ட் இது தான் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த மின்சாரத்துறை சொல்லியிருந்தோம் இல்லையா, இது வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க கவர்மெண்டோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு சில வேக்கன்சிஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டாக சப்மிட் பண்ணக்கூடிய டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸ்டெண்ட் பண்ண டேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன். ஓகேவா, ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ண டேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன். அண்ட் இது தான் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட வெப்சைட். டோட்டலாக 4 பேஜஸ், அதாவது இது பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக கவர்மெண்ட் சைட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய சைட்டு. நீங்கள் இதில் கூட நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த பாருங்கள் இருக்க பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தனியாகவும் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ இதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் கூட தனியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய நோட்டிஃபிகேஷன், இதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுதான் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய சைட். ஓகேவா, டோட்டலாக இந்த 4 லிங்க்குமே பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்காகவும் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு பீரியட் கமெண்டாகவும் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஒரு வெப்சைட்டில் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்டில் ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாக அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கு, நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கு, அப்புறம் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ண லிங்க்கு, அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்னு சொல்லிவிட்டு 4 லிங்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பேன். ஸோ செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுங்கள். டோட்டல் வேக்கன்சிஸ் அண்ட் ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கலில் இருக்குது, சிவிலில் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸில் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து வேக்கன்சிஸ் இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. எலக்ட்ரிக்கல்ஸில் மட்டும் 83 வேக்கன்சியும், சிவிலில் 20 வேக்கன்சியும், எலக்ட்ரானிக்ஸ்லேயும் 20 வேக்கன்சியும், கம்ப்யூட்டர் சயின்ஸில் 15 வேக்கன்சியும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட கேட்டகிரிக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேக்கன்சி ஒவ்வொன்றையும் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் பிடபிள்யூடியிலே பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கேண்டிடேட்டாக வரீங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு என்னென்ன மாதிரி இருந்தாலும் மட்டும் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றதே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு நீங்கள் ஃபுல் நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் டைம் தான் நீங்கள் படிச்சிருக்கணும். இன்ஜினியரிங்கில் சில பேர் பார்ட் டைமாக போவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஃபுல் டைமில் தான் நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ பிஇ, பிடெக், அப்புறம் இல்லைனா பிஎஸ்சி இன்ஜினியரிங், அப்படி இல்லைனா உங்களுக்கு அங்கீகாரம், அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு கல்லூரியில் நீங்கள் படிச்சிருந்தாலே போதும் உங்களால் பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். நீங்கள் எலக்ட்ரிக்கல் ஜாப் போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா என்னென்ன படிச்சிருக்கலாம்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல், அப்படி இல்லைனா எலக்ட்ரிக்கல்லே பவர், அப்புறம் இருக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், அப்படி இல்லைனா பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங், அப்படி இல்லைனா பவர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல். இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களால் இந்த எலக்ட்ரிக்கல் ஜாப் போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ், அப்படி இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அப்படி இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், அப்படி இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன், அப்படி இல்லைனா டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இதில் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் எலக்ட்ரானிக்ஸ் ஜாப் போஸ்டிங்கை உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். சிவிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலே வந்து போதும். கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸு, அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதில் ஏதாவது ஒன்று படிச்சிருந்தாலும் கூட உங்களால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த ஜாப் போஸ்டிங்கை அப்ளை பண்ண முடியும். உங்களோட எந்த இது நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி உங்களோட சிஜிபிஏன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 60% அதிகமாக இருக்கணும். மினிமம் குவாலிஃபிகேஷன் 60% அதிகமாக இருக்கணும். 60%க்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியாது.
ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷனை வந்து பார்க்கலாம். ஸோ அப்பர் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 28 வயதுக்கு குறையாக தான் வந்து இருக்கணும், அதுவும் 28 வயதுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனில் வரும், அதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பட் அப்பர் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 28 வயதுக்குள் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அந்த 28, 31, 12, 2022 இந்த தேதிக்குள்ளே தான் உங்களுக்கு 28 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ இதோட ஏஜ் ரிலாக்ஸேஷனை வந்து பார்த்துடலாம். ஸோ ஓபிசிலேயே என்சல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 3 வருடமும், எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 5 வருடமும், பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 10 வருடமும், அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கீங்க அப்படின்னா நார்மலாக கவர்மெண்ட் ரூல்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இன்டர்வியூ ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ்லே இடபிள்யூஎஸ் இருக்காங்களே அவங்களுக்கு நீங்கள் 40% வந்து நீங்கள் பர்சன்டேஜ் பெற்றிருந்தாலே நீங்கள் வந்து குவாலிஃபைடு. இல்லை நீங்கள் ஓபிசிலே என்சிஎல்ஏ இல்லைனா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இருக்கீங்கன்னா நீங்கள் 30% எடுத்தாலே போதும், இந்த ஜாப்புக்கு நீங்கள் குவாலிஃபைடு ஆயிடுவீங்க. ஸோ இதில் என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் அண்ட் இன்டர்வியூ டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்ட்டிஷன் வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்றை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரஸ்பாண்டிங் பேப்பர் ரிட்டர்ன்ஸ் மாதிரி இருக்கும், 1 மினிட் டெஸ்டிங் அந்த மாதிரி வந்து இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்ஸ் வரைக்கும், இதில் நீங்கள் 85 எடுத்தாலே போதும் நீங்கள் வந்து பாஸு. அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன் இருக்குது, இதுலேயும் நீங்கள் 3% எடுத்தாலே போதும் நீங்கள் வந்து எலிஜிபிள். அண்டு பர்சனல் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12% எடுத்தால் போதும் நீங்கள் எலிஜிபிள். டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 100% வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட பேராமீட்டர், அதாவது வெயிட்டேஜ் ஆர் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய சைட்டுக்குள்ளே வந்துருங்க. இந்த இடத்துல ஹில்க் இயர் டு அப்ளை அப்படின்ட்டு இல்லையா, இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த ஜாப் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாப்போட நேமை பார்த்து அதுவும் லிங்க்கை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பேஜுக்குள்ள வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன ஜாப் போஸ்டிங், அதாவது எலக்ட்ரிக்கலா சிவிலா என்னவோ நீங்கள் அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதோட டீட்டெயில்ஸை வந்து கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் அவங்களோட வந்து நேமு, உங்கள் மதர்ஸ் நேம், நீங்கள் ஜெண்டர், அதுக்கப்புறம் உங்களோட மார்க் டீட்டெயில்ஸ், உங்களோட குவாலிஃபிகேஷன், ஸோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் ப்ராப்பராக எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட டாக்குமெண்டேஷன்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களோட ஃபோட்டோஸு, உங்களோட சிக்னேச்சரு, உங்களோட டேட்டா பர்த் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, ஸோ அது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனலாக நீங்கள் பாஸ் பண்ணி முடித்த செமஸ்டரோட மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் கேட் அட்மிட் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ், ஸோ இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் வந்து நீங்கள் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா உங்களால் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு கேட்கும், இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா போதும், இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். அண்ட் இதுக்கு சர்வீஸ் அக்ரிமெண்ட் பாண்ட் வந்து இருக்குன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதற்கு 3 வருடத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா 500,000 ஜென்ரல் ஓபிசி என்சிஎல் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 2,50,000 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 3 வருடத்துக்கு வந்து சர்வீஸ் அக்ரிமெண்ட் பாண்ட் வந்து கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 18 ஏப்ரல் 2023. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டேட் வந்து இதில் பிப்ரவரின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டேட்டை இப்போ வந்து அப்டேட் பண்ணினா உங்களுக்கு 18 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆல் த பெஸ்ட்.